எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா சிசி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு மத்தி மீன் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த மத்தி மீன் அவியல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் இந்த மாதிரி மத்தி வாங்கியிருக்கேன். கவலை மீன்லேயும் பண்ணலாம், சாள மீன், கவலை மீன் இந்த சைஸ், இதோட குட்டியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நல்லா கழுகி 1.5 கிலோ மத்தி எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து இந்த அவியல் பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் பொடியை இந்த மாதிரி நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதே போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி நீள வாக்கில் அரைஞ்சது 1 துண்டு, 1 இன்ச் எடுத்திருக்கேன் நான். 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் நீள வாக்கில் அரைஞ்சது, அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 தேங்காய் எடுத்திருக்கேன் நான். 1 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு ஒரே ஒரு சுத்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து, ரொம்ப அரைக்க கூடாதுங்க, ஒரே ஒரு சுத்து திருப்பி அப்படியே திருப்பி எடுத்துருக்கேன் நான், அதை இதில் போட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸே இந்த தேங்காய் தாங்க. 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன், 1.5 கிலோ மீனுக்கு 1 மீடியம் சைஸ் தேங்காய். இப்போ நம்ம இதில் வந்து சால்ட்டு வந்து பார்த்து போடுங்க, நம்ம தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து புளி. பாருங்கள், இந்த 1.5 கிலோ மீனுக்கு 1 லெமன் சைஸ் புளி. புளி ஜாஸ்தி ஆகக்கூடாதுங்க, கம்மியாகவும் ஆகக்கூடாது, அதனால் இந்த அளவுக்கு தான் புளி. இது நல்லா ஊற வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கேன், ஒரே 1 டம்ளர் தண்ணி. தண்ணியும் ரொம்ப விடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ட்ரையாக பண்ண போகிறோம். ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் விட்டுருங்க. தண்ணி இதுக்கு மேலே ஊற்றவே கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் வந்து 1/2 டம்ளர் தண்ணி இந்த புளியில் ஊற்றி இன்னும் 1/2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி இது வந்து வேக வைக்கணும். பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணி அந்த சட்டியை வந்து வச்சுருக்கேன், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். நல்லா ஒரு கொதி வந்தப்புறம் நான் காட்டுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். மூடி வச்சிடலாம். இந்த அவியல் கேஸில் வச்சு நல்ல 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொதி வருது பாருங்கள். இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லையா, மெதுவாக அப்படியே திருப்பி விடணும். இது உடையாமல் இந்த மாதிரி நீங்கள் நான் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சட்டியில் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல் பண்ணணும். பாருங்க, தண்ணி இருக்குது இதில். இது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம், இப்போ நம்ம வந்து 1 மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தீயை, கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்குது, நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம மறுபடியும் இது லைட்டாக பொறுமையாக இப்படி எடுத்து அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும். என்னுடைய நெத்திலி மீன் அவியல் என்னோடய ப்ரீவியஸ் பழைய வீடியோ பாருங்கள், அதே தான், அதே ப்ரொசீஜர். நான் வந்து இது மத்தி மீன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து அந்த தண்ணி நல்லா வத்தட்டும், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். ஓப்பனில் வைங்க, மூடி வைக்காதீங்க. மூடி வச்சு அந்த தண்ணி ஜாஸ்தியாகும், அதனால் ஓப்பன்லேயே வச்சு தண்ணி ஃபுல்லாக வத்தட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷு நான் கேஸில் அடுப்பில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள், கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான். அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நம்ம வந்து ஃபிஷ்ஷு வந்து எண்ணெயில் போட்டு பொடிச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோவா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது வந்து கேரளா ஸ்பெஷல், கேரளாவில் வந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. கொஞ்சம் இருக்குது பாருங்கள் தண்ணி, கொஞ்சம். 1.5 கிலோ மீனுக்கு வந்து நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். புளி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் உப்பு பத்தலைன்னா நம்ம லைட்டாக அந்த சால்ட்டு வந்து துவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குதுல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதோ, கொஞ்சமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வத்தினா கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 4 டேபிள் ஸ்பூன் கோகனட், பச்சை கோகனட் ஆயில் அப்படியே ஊற்றுற மாதிரிங்க மேலே. இது ஊற்றிட்டு பச்சையாக தாங்க ஊற்றணும், கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஊற்றிட்டு பச்சை தேங்காயை ஊற்றிட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணவே கூடாது, அந்த ஸ்மெல்லு வந்து மாறிடும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு கேரளா மத்தி மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு கேரளாவில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.